கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 2. எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வ ஞானமுள்ள சிருஷ்டிகர் ஒருவர் உண்டென்று நிரூபித்தல், பக்கம் 32. இப்போது நாம் இறுதி முடிவுக்கு வரலாம். எவ்வாறெனில், அளவில்லா ஞானமும் நல் ஈவுகளையும் உடைய தேவன் தம்மை பற்றியும் தம்முடைய மேலான திட்டத்தையும் போற்றக்கூடிய ஒரு சிருஷ்டியாக மனிதனை உண்டாக்கும் போது அவனுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யும் போது அவர் அன்பினாலும் நீதியினாலும் ஏவப்பட்டு இருப்பதை அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தாமல் இருப்பாரா? மேலும் அவனை சிருஷ்டித்ததின் நோக்கத்தையும் அவனுக்காக தம்முடைய எதிர்கால திட்டங்களையும் பற்றிய விபரங்களை அவனுக்கு தெரிவிக்க சித்தமுள்ளவராய் இருக்க மாட்டாரா? மாறாக, எதிர்காலத்தை அறிய விரும்பும் நிலையில் எல்லா புத்தி அறிவோடு சிருஷ்டித்து அதை பற்றி எந்த வெளிப்படுத்துதலும் இல்லையெனில் அது ஏற்புடையதாக இருக்குமோ? இருக்க முடியாது. ஏனெனில் அது அவருடைய மேன்மையான குணநலன்களுக்கு விரோதமானதாய் இருக்கும். அன்பும் நீதியும் பொருந்திய தேவனுக்கு அப்படி செய்வது கூடாத காரியமாய் இருக்கும். தேவ வெளிப்படுத்தல் இன்றி மனிதனை சிருஷ்டிக்க தேவன் சித்தம் கொண்டிருந்தால் வரப்போகிறவற்றை அறிய விரும்பும் சுபாவத்தோடு மனிதனை சிருஷ்டிப்பது நல்லதல்லவென்று தேவ ஞானம் சொல்லியிருக்கும். மேலும் அவன் வீண் சந்தேகங்களினாலும் பயத்தினாலும் அறியாமையினாலும் குழம்பி வருந்தாதபடிக்கு அவனுக்கு யூகிக்கும் அல்லது யோசிக்கும் சக்தி குறைக்கப்பட வேண்டும் என்று தேவ ஞானமும் நீதியும் வற்புறுத்தி இருக்கும். அது நிமித்தம் தேவ வல்லமையானது அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட நிலையிலேயே மனிதனை படைத்திருக்கும். தேவ குண லட்சணங்களுக்கேற்றபடி உண்மையிலேயே தெய்வீக திட்டங்களின் வெளிப்பாடுகளை போற்றக்கூடிய சக்தியை உடையவனாக மனிதன் இருப்பதால் ஏற்ற சமயங்களில் தேவன் அவனுக்கு தம் ஞானத்துக்கேற்றபடி அதை பற்றி முழுமையாக அறிவியாதிருப்பினும் மேற்கண்ட பல்வேறு காரணங்கள் மூலம் அதை போன்ற ஒரு தேவ வெளிப்படுத்தல் இருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு காரணம் உண்டு. அது மட்டுமல்ல, இன்னும் உள்ள பொதுவான சிருஷ்டிகளில் உள்ள ஒழுங்கையும் இசைவையும் நோக்கும் போது, உதாரணமாக வானத்தில் உள்ள கோளங்களையும் அமைப்புகளையும் அவைகள் கடைபிடிக்கும் நேரத்தையும் காலத்தையும் இடத்தையும் நோக்கும் போதும், பூமி அதிர்ச்சிகள் புயல் போன்ற சில குறைபாடுகளையும் காணும் போதும், இவ்வுலகத்தின் விஷயத்தில் பூர்ணத்தில் குறைவு தற்காலத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். ஆனாலும் பரலோகம் போல் பூமியும் பரிபூர்ணமும் இசைவானதாகவும் மாறும் என்ற உறுதி நமக்கிருந்தாலும் ஏன் தற்காலத்தில் அப்பரிபூர்ணம் இல்லை என்ற கேள்விகளும் ஞானமும் அன்பும் வல்லமையுள்ள தேவன் அதற்கு பதில் அளிப்பதும் புத்திக்கு விரோதமானதல்ல. எனவே தேவனுடைய வெளிப்பாடானது எல்லாம் பரிபூர்ணப்படும் என்கிற நம்பிக்கையையும் இப்போது இருக்கும் தீமைக்கான காரணத்தையும் வெளிப்படுத்தும் என்று நிச்சயம் எதிர்பார்க்கலாம். மனுக்குலம் பற்றிய தேவ சித்தமும் திட்டமும் அடங்கிய வெளிப்பாடு இருப்பது அவசியம் என்பதை நிலைநிறுத்திய பிறகு வேதமே அவ்வெளிப்பாடு என அடுத்த அதிகாரத்தில் ஆராயலாம். வேதம் காண்பிக்கும் தேவனுடைய குணநலன்கள் நாம் புத்தி அறிவை கொண்டு ஸ்தாபித்த மேற்கண்ட அநேக காரியங்களோடு பூரணமாக ஒத்து போகும் எனில் அதுவே நமக்கு தேவையான எதிர்பார்க்கிற தேவ வெளிப்படுத்தல் என்ற முடிவுக்கு வருவதோடு அதில் உள்ள எல்லா சாட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளலாம். அது தேவ வெளிப்படுத்தலானால் அது தேவனுடைய குணநலன்களோடு ஒத்து போவதோடு அதன் போதனைகளை முழுமையாக அறியும் போது அது தேவனை ஞானத்திலும் நீதியிலும் அன்பிலும் வல்லமையிலும் பூரணமாக காண்பிக்கும். சிருஷ்டிப்பின் மகத்துவங்களை கண்டுபிடிக்க ஆர்வம் கொண்டு எங்கும் அலைந்து திரிகின்றவர்களே, உங்கள் தேவனது அடிச்சுவடுகளை கண்டு அவர் முன்பாக தலைவணங்கி ஆராதனை செலுத்துங்கள். கர்த்தாவே, வானங்கள் உமது மகிமையை அறிவிக்கிறது, உமது ஞானம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் மின்னுகிறது. உமது வசனத்தை எங்களது கண்கள் உற்று நோக்கும் போது உமது நாமத்தை அழகான வரிகளில் வாசிக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.